தற்போதைய முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராபிட் செஸ் போட்டியில் விஸ்வநாதன் ஆனந்த் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரம் என்ன? விஷ்ணு, போலந்து நாட்டில் ராபிட் மற்றும் பிளிட் செஸ் தொடரானது நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் உலகில் தலை சிறந்த 10 செஸ் வீரர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் இந்தியாவிலிருந்து விஸ்வநாதன் ஆனந்த், 5 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்த் இந்த தொடரில் பங்கேற்றிருக்கிறார். போலந்தில் கொரோனா காலத்திற்கு பிறகு நேருக்கு நேர் நடைபெறும் ஒரு முக்கியமான சர்வதேச தொடர்களில் ஒன்றாக இந்த ராபிட் மற்றும் பிளிக் செஸ் தொடரானது பார்க்கப்படுகிறது. செஸ் போட்டியில் இந்த ராபிட், பிளிக், ரெகுலர் என புல்லட் என 3 வகையில் இந்த செஸ் ஆனது பிரிக்கப்பட்டிருக்கிறது. விளையாடக்கூடிய நேரத்தின் அடிப்படையில் இந்த 3 பிரிவுகளில் இந்த செஸ் போட்டியானது பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ராபிட் தொடரானது 10 நிமிடங்களிலிருந்து 1 மணி நேரம் வரை விளையாடக்கூடிய ஒரு போட்டி. பிளிக் தொடரானது 3 நிமிடத்திலிருந்து 15 நிமிடங்களுக்குள் விளையாடக்கூடிய போட்டி. முதலில் நடைபெற்றிருந்த ராபிட் தொடர் மொத்தம் 10 வீரர்கள் பங்கேற்றிருப்பதன் காரணமாக ஒரு வீரர் மற்ற 9 வீரர்களுடன் ஒரு முறை விளையாட வேண்டும். 9 சுற்றுகளின் முடிவில் யார் அதிக புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ராபிட் தொடரில் சாம்பியன் என அங்கீகரிக்கப்படுவர். அந்த வகையில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற 9 சுற்றுகளில் விஸ்வநாதன் ஆனந்த் 6 போட்டிகளில் வெற்றி பெற்று 2 போட்டிகளில் டிரா செய்து 1 போட்டியில் தோல்வியை சந்தித்து மொத்தம் 14 புள்ளிகளோடு ராபிட் தொடரில் முதல் இடம் பிடித்திருக்கிறார். இன்றிலிருந்து பிளிட் தொடரானது நடைபெற இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் யார் முதலிடம் பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் ராபிட் மற்றும் பிளிட் தொடரில் சாம்பியன் என அங்கீகரிக்கப்படுவர். தற்பொழுது வரை ராபிட் தொடரில் விஸ்வநாதன் ஆனந்த் 14 புள்ளிகளோடு முதல் இடத்தை எட்டி பிடித்திருக்கிறார். இன்று நடைபெற இருக்கக்கூடிய பிளிட் தொடரில் விஸ்வநாதன் ஆனந்த் தொடர்ந்து ஜொலிக்கும் பட்சத்தில் நடப்பு ஆண்டு சதுரங்கத்தில் ராஜா என ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவும் கொண்டாடி தீர்க்கலாம். விஷ்ணு, நன்றி சடையாண்டி உங்களுடைய தகவல்களுக்கு.